ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹோம் டூர் வீடியோ தான். ஸோ ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஒரு 95% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல கிரில் வேலை, அப்புறம் அங்கே குட்டி குட்டி டச்சப் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மிச்சம். பட் ஸ்டில் உங்களுக்கு காமிச்சிடலாம், ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்துட்டோன்னா அப்புறம் அது எம்டி ஹோம் டூராக இருக்காது. ஸோ இந்த ஹோம் டூர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடாக இருக்கும். நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஸ்டூடியோ, ஒரு ப்ராப்பரான ஹோம் இல்லை அப்படின்னு. பட் புதுசாக இது ஹோம் டூர் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது எப்படி வீடாகும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்ம வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், நம்மளோட வீடு இது ஆசாசியாக கட்டினது, அதனால் இது வந்து எங்களுக்கு ஹோம் டூர் தான். முக்கியமாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது டெய்லி இங்கே வருவோம்ல, அப்போ டின் டூ சிக்கு ஷேடோ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது, அதில் விளையாடுறத பார்த்து எங்களுக்கு வந்து தோணுச்சு, ஓகே அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் விளையாடுறதுக்கு, ஸோ நம்ம வந்து இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஹோமாக கன்வெர்ட் ஆனது தான் இது. மேபி இதை வீடாக கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா ப்ராப்பராக எல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உள்ள ஹோம் டூரில் வந்து பாருங்கள். வெல்கம் ஹோம். ஸோ என்டர் ஆனதுமே இந்த கேட் பற்றி சொல்லியே ஆகணும், ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ண ஒரு கேட்டு தான் இது. இது வந்து ஓப்பன் டைப் வைக்கல, ஏன்னா நமக்கு வந்து ரோடை பிளாக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்படி இந்த ரோலிங் டைப் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த பார் மட்டும்தான் வச்சோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஷேடோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வெளியிலையும் கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே கேப் இருக்கும்போது அவங்கள பார்த்து பயங்கரமாக கொலைச்சிட்டே இருப்பான், அதனால் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. சரி, நமக்கும் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால இப்படி வந்து பிளான் பண்ணி இந்த தகரமாக அதில் வந்து ஃபுல்லாகவே அடிச்சாச்சு. இன்னும் இது பெயிண்டிங் வேலை இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால குழந்தைங்களும் சேஃபாக விளையாடுவாங்க, ஷேடோ முக்கியமாக அவன் ஹாப்பியாக சுற்றிட்டுருப்பான், அவனுக்கு யாருமே வந்து போட்டிக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு தைரியம். ஸோ நல்ல ஒரு பெரிய கேட்டு தான், நமக்கு வந்து எவ்வளோ கார் உள்ளே வர்றதுக்கெலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 15 feet கேட். அதுக்கப்புறமா காம்பவுண்டில் நம்ம வீடு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஃப்ரெஞ்ச் தீமில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கேற்ற மாதிரியே மூணு காம்பவுண்ட் லைட் கிடச்சிது. ஸோ அது வந்து செட்டாக இருக்குது, அதாவது இதுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக அது வாங்கி மூணு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் ஆனதுமே இங்கே வந்து ஒரு பெரிய பேசேஜ் இருக்கும், நான் சொன்ன மாதிரி வீடை விட வெளியில் தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதாவது வெளியில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குமோ அந்தளவுக்கு வச்சுருந்தோம். அண்ட் வெளியில் வந்து டைலோ இல்லை பார்க்கிங் டைல் அது மாதிரி எதுவுமே போடல, எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த சிமெண்ட் தர தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து தாராளமாக ஒரு ரெண்டு கார், ஒரு மூணு நாலு பைக் கிட்டே நிற்கலாம். அண்ட் நம்ம கார் பார்க் பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கேப் இருக்குது, சைக்கிள்லாம் ஓட்டணும்னா கூட ஓட்டிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டனிங்கு தேவையான எல்லா ஸ்பேஸும் விட்டுருக்கோம், அங்கே வந்து சிமெண்ட் தர எதுவுமே போடல, மண் கொட்டி நிறைய செடி மரம்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 feet கேப் இருக்கும், அந்தளவுக்கு தான் நமக்கு இங்கே விட முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து நம்ம வெஜிடபிள் பிளான்ஸ் இல்லைனா வந்து அழகுக்கான செடி எது வேணால் வச்சுக்கலாம். முக்கியமாக எங்களுக்கு இங்கே வந்து இந்த கிளைம்பர்ஸ் ஒரு பூ இருக்கும், அலமண்டா டைப் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ அதை வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த காம்பவுண்டில் ஒரு 5 feet ஒரு இந்த கம்பி மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அந்த எண்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக கொடி போய் அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் நம்மளோட பிளான். அண்ட் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஹவுஸ் ஃபார்மிங்லேயே பார்த்துருப்பீங்க, முடிஞ்சளவு கொஞ்சம் ஒரு 9 trees கிட்டே வச்சுருக்கோம். அண்ட் நம்ம மாடியில் இருந்ததெல்லாம் கொண்டு வந்து வச்சோம்ல, என்ன ஒரு அழகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஒரு 1.5 to 2 years இருக்குது. பட் என்னென்னா இது வரைக்கும் பூவே பூக்கலை, இங்கே வந்து வச்சு 1 week கூட ஆகலை, அழகாக எல்லாத்துலேயுமே பூ பூத்து அவ்வளோ பார்க்குறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது வந்து சாத்துக்குடின்னு நினைக்கிறேன், இல்லைனா சிட்ரஸ் ஃபேமிலியில் ஏதோ ஒரு மரம், என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி செடி மரம் எல்லாமே வந்து வச்சது எல்லாமே சத்து பிடிச்சி எல்லாம் வளர்ந்துட்ருக்காங்க. பட் இன்னும் நிறைய வேலை இருக்குது கார்டனிங்கில், அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே எத்தனை ஹால், நம்மளோட அதே வீடு மாதிரி தான், ஓப்பன் கிச்சன் மாடல் தான் இது. ஸோ ஹால் அதுக்கப்புறமா கிச்சன் இருக்கும். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10x14 இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஐடியாவில், அதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கிருஷ்ணாவை தேங்க் பண்ணியே ஆகணும், ஏன்னா திடீர் திடீர்னு ஓகே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பில்டர் கிருஷ்ணா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஓகே இங்கே வந்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களோட ஐடியாவுக்கு அப்படின்னு சஜஷன்லாம் கொடுத்து கடைசியில் அவுட்புட் வந்து எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கிளீனிங் ஐட்டம்ஸ் அந்த மாப் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 2-3 நாள் இங்கே இருந்ததுனால இது திங்ஸ் எல்லாம் வச்சு சிக்கு திக்கு விளையாடுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே டிவி வச்சுக்கலாம், இங்கே சோஃபா போடுற மாதிரி ஒரு பிளான். பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் எந்த விஷயமும் பிளான் பண்ணல, அதாவது இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும்னு நினைச்சது மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரானிக்
சார்ஜஸ்லாம் கம்மி பண்ணிட்டு இங்கே வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா அது எங்களுக்கு வந்து ஆசையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இங்கே லீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலி பாசிபிள் தெரியல. ஏன்னா இன்ஃபேக்ட் ஃப்ரிட்ஜ் வந்து வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் நம்ம வந்து அடிக்கடி குக்கிங் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக வேணும். முக்கியமாக டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் வேணும். பட் வாஷிங் மிஷின் இல்லை, கையில் துவைக்கலாம், இப்படி எல்லாம் வந்து தாட்ஸ் இருக்கு. பட் நம்ம இருக்கிற பிஸி ஸ்கெடியூல இவ்வளோ வேலை பண்ணிட்டு எல்லாமே நம்ம வந்து நம்ம கையில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து பாசிபிள் கிடையாது. அது வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் வேறு தான் சொன்ன மாதிரி இங்கே வந்து டிவி கொடுக்கலாம், அது வந்து சோப்பு கொடுக்கலாம். மெயின் டோர் வந்து ரெகுலராக ஒன்று போக வேண்டாம் இந்த ஒரு அப்படின்னு சொல்லிட்டு யூபிடிசி அன்பு அவர் தான் வந்து நமக்கு அந்த வீட்லேயும் விண்டோஸ் என்ன பண்ணி கொடுத்தது, இங்கேயும் அவர் தான் பண்ணாரு. ஸோ அவரே இந்த டோர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி மெஷர்லாம் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதில் வந்து உள்ளவே வந்து நம்ம கிரில்லெல்லாம் வந்து வச்சுருக்கோம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ இந்த இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வெளிச்சம் வந்து நமக்கு உள்ள வரும்ல, நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது இதுக்குமே வந்து சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு. அண்ட் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ இருக்கு. முடிஞ்ச அளவு எல்லா விண்டோவும் பெரிய சைஸாகவே வச்சுருக்கோம். இதில் எல்லாமே மஸ்கிட்டோ விளையாடும் போது விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கிரில் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே பிளான்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் இங்க வந்து எவ்வளவு தூரம் பிளான்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வைக்கணும்னு அதுவும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். மேஸ்திரி அண்ணா, ஆமா மேஸ்திரி அண்ணா, கரெக்ட். சன்ஷைட்ல கூட இது மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் வைக்கிறதுக்காக அந்த பூக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து இப்படி வேணும் அப்படின்னு கேட்கும் எங்களோட மேஸ்திரி அண்ணா வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ உண்மையாக சொன்ன மாதிரி ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் மாதிரி தான். எங்களோட பில்டரு, நாங்கள், அதுக்கப்புறமா மேஸ்திரி அண்ணா எல்லாருமே சேர்ந்து பேசும்போது ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த சைடு இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து வெஜிடபிள் கார்டன் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் வச்சுட்டு இங்கே இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கணும். ஸோ அது எல்லாமே போக போக எல்லா வ்ளாக்லேயும் நான் கவர் பண்ணுறேன். என்னென்ன செடி வளர்க்குறங்கிறதெல்லாம் போக போக எந்தெந்த ப்ளாகில் நான் பண்ணுறேனோ அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. வாங்க வாங்க, இங்கே வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது. கிச்சன் டூர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஒரு குணா கேஃபுல்ல போன ஃபீலிங் இருக்கும். வாங்க, ரொம்ப ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு பார்த்தீங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணது வந்து ஒரு பேண்ட்ரி ரூம் தான். பட் இப்போ வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணுற ஒரு ரூமாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணி ஆகணும். இன்ஃபேக்ட் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வைக்கும்போது ஹாலில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஹாலில் வைக்கிற பிளான் கிடையாது. ஏன்னா நம்ம தூங்குறது வந்து ஹாலில் தான், பெட்ரூம் எதுவுமே தனியாக இங்கே இல்லை.
எப்படி தூங்க முடியும், இது வந்து அந்த ஸ்பேஸை விட சின்னதாக தானே இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்களா சில பேர் கேட்டிருந்தீங்க. பட் எங்களுக்கு வந்து அப்படி ஹாலில் படுத்து பழக்கம் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இது தாராளமாக போதும். இப்போதைக்கு அட்லீஸ்ட் இந்த சிக்கு வளர்ற வரைக்கும் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். அப்போ நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கே போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த பேண்ட்ரி யூனிட் என்டர் ஆகிற இடத்துல இங்கே வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட கிச்சன் திங்ஸ் வச்சது போக நமக்கு நிறையவே இடம் இருக்கும். ஏன்னா நம்ம கேபினட்ஸ்லயும் ஸ்பேஸ் இருக்கு. இங்கேயும் இந்த சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும். நம்ம பெரிய பெரிய அந்த பிரியாணி பாத்திரம் வைக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ணி செஞ்சிருந்தோம். 3 feet depth இருக்கு. உள்ள வந்து 3 feet depth இருக்கு. மேல லாஃப்ட் எல்லாம் கூட இருக்கு. அதனால இது ஃபுல்லாவே நமக்கு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் வச்சாலும் இங்க வந்து ஒரு 2 shelf இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு தேவையான ட்ரெஸ், பில்லோ, மேட் இது எல்லாமே வந்து வச்சிருக்கோம். இப்போதைக்கு அப்படிதான் பிளான். அண்ட் இங்க வந்து நாங்க அந்த வீட்டில் மிஸ் பண்ண நிறைய விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் ரீசெண்டா யாரும் இன்ஸ்டால வந்து பிங் பண்ணி கேட்டிருந்தீங்க, அக்கா இன்வெர்டர் வந்து வச்சிங்களா, ஏன்னா இந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்களா அப்படின்னு. ஸோ இன்வெர்டருக்கு வந்து ப்ரொவிஷன் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் வைஃபை அப்புறம் சிசிடிவி வந்து எல்லா சைடுமே வரப்போகுது. ஸோ அதுக்கான தேவையான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ சிசிடிவிக்கு, வைஃபைக்கு, இன்வெர்டருக்கும் இது உள்ளே வந்து இது வரும். ஸோ க்ளோஸ்டாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த ரூம் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சப்போ மெஸ்ஸியாக வெளியில் தெரியாது. இந்த சைட் வந்து பேக் டோர் இருக்கு. பேக் டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு காட்டுறேன். பேக் டோர் வந்து நம்ம நார்மல் அந்த தேக்குண்டா தேக்குண்டு தேக்குண்டு ஆமா தேக்குண்டு தேக்கு மரம் தேக்குண்டு பேக் டோர் வந்து இது வழியா பேக் டோர் போலாம். பேக் இங்க வந்து பின்னாடி போறதுக்கு வழி இங்க வந்து நம்ம ஸ்ட்ராங்காவே தேக்குட் வச்சு டோர் பண்ணிருக்கோம். சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்க வந்து பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த கிச்சன்ல வச்சு பண்ணா ஸ்பாயில் ஆகாதா, அது என்ன பிளான் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் பாக்கலாம். வெளியில வந்ததும் இங்க ஒரு லேண்டிங் ஏரியா இருக்கு. இங்கேயுமே வந்து நம்ம உட்காந்துக்கலாம். கிரானைட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க படிக்கட்லயும் இந்த லேண்டிங் ஏரியாலையும். இங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா மாடிக்கு போறதுக்கு படிக்கட் இருக்கு. ஸோ படிக்கட் வந்து நம்ம இரும்புல தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்பதான் வந்து ஃபுல் கிளீனிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இடமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கையோட வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து சேஃப்டிக்காக, சிக்கோட சேஃப்டிக்காக அவங்க மேலே ஏறி ஏறி போறோம். அதனால இங்க வந்து ஒரு கேட் போட்டிருக்கோம். அண்ட் மேலேயும் ஒரு சில கேட் வேலை, சொன்ன மாதிரி கிரில் வேலை மட்டும் கொஞ்சம் அங்கே இங்கேயும் பெண்டிங் இருக்கு. இங்கேருந்து இறங்கி வந்ததுமே இங்கே யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. ஸோ ஃபுல்லாகவே இங்கேயும் சிமெண்ட் தர போட்டுட்டோம். நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து கிரனைட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ மழை வந்தாலும் இங்கே தண்ணி எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஒர்க் பண்ணும்போது தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இங்கே வந்து சிம்பிளாக பிவிசி டோர் பண்ணியிருக்கோம். நான் உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இங்கே தேவையான திங்ஸ் எல்லாமே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற சிங்க் வந்து கடப்பாக்கல்ல தான் போட்டோம். வேறு எதுவும் ஏன்னா அவுட்டோருங்கிறதுனால மற்ற மெட்டீரியல்லாம் வந்து தாங்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ட்ரை நமக்கு. அண்ட் டேப்புமே வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஃப்ளெக்சிபிள் டேப் தான் போயிருக்கும். சிங்குக்கு பக்கத்துலேயே வந்து கிருஷ்ணா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. சிலிண்டர் வந்து நம்ம வெளியில் வச்சிடலாம்க்கா சேஃப்டி ரீசனுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணா சிவில் ஒர்க்லேயே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே வந்து கிரில் போடணும். இதில் வந்து 2 சிலிண்டர் வைக்கலாம். ஒரு ஃபுல்லு ஒரு ஸ்பேர் சிலிண்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யோசிச்சு பாருங்கள். ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே வெளியில் வாஷ் பேசின் இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்ட் எல்லாம் பட்டிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு பேக் ஸ்பிளாஷும் போடுவோம். ஸோ தட் நம்ம கை கழுவும் போது எதுவுமே இந்த செவரு வந்து வேஸ்ட் ஆகாது. அண்ட் பாத்ரூம் இல்லையே, ரெஸ்ட் ரூம் இல்லையேன்னு கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வெளியில் வந்து ஒரு குட்டி பாத்ரூம் இருக்கு. இன்னும் க்ளீனிங் இருக்கு. ஃபுல்லாக பெயிண்ட் அது இதுன்னு இருக்கு. கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ தேவையான அளவு ஸ்பேஷியஸான ஒரு ஷவர் யூனிட் இருக்கு. க்ளோசெட் வச்சு ஷெல்ஃப்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இது டோர் வந்து பிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சைட்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த கேப் இருக்குது செடியெல்லாம் வைக்கிறதுக்கு. அண்ட் 4 சைடுமே சுற்றி சுற்றி எங்கெல்லாம் வேணுமோ நம்ம வந்து டேப் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, கார் க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் வேணுமோ நம்ம வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். மற்றபடி இது நான் சொன்ன மாதிரி வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் எதுவுமே கொடுக்கல. உண்மையாக சொல்லணும்னா அதை மறந்துட்டோம். ஏன்னா வாஷிங் மிஷின் இங்கே யூஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் ஃபியூச்சரில் வேணும்னாலும் அங்கே ஒரு டேப் இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவு இங்கே தங்கிட்டு என்னென்னலாம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்க்கணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பார்க்கணும்னு. பட் அதுக்கப்புறமா நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன கேட்ஜெட்ஸ் வேணும், என்னென்ன
மெஷின்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ வேலை செய்கிறோம், ஹெல்ப்புக்கு ஒரு ஆளோ இல்லை ஹெல்ப்புக்கு ஒரு மெஷினோ வச்சுக்கிறதுக்கு வந்து தப்பே கிடையாது. அண்ட் அந்த எண்டில் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் கையோட ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மனிஷ்னு ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு. இது வந்து எங்களுக்கு ஒரு புது கான்செப்ட். உங்கள் ஏரியாவில் வந்து டிடிஎஸ் லெவல்லாம் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் வாட்டர் இருக்குது, அந்த தண்ணியை எதுக்குமே யூஸ் பண்ண முடியலன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து போர் எடுத்துட்டோம், அதுக்கப்புறமா தான் வந்து டிடிஎஸ் லெவல்லாம் இவ்வளோ இருக்குது, எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதேன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்போது தான் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கிருஷ்ணா சொன்னார். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது கிட்டத்தட்ட 58,000 ஆச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து காசு சேவ் பண்ண வைக்கும். ஏன்னா நம்ம தண்ணிங்கிறது நம்ம அடிக்கடி வாங்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் சென்னையிலலாம் வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டியெல்லாம் கண்டிப்பாக வரும் இந்த சம்மர் சீசன்லாம். ஸோ அது மாதிரி ஏரியாலலாம் வந்து நம்ம தண்ணியை டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அதோட ஹார்ட்னஸ் ஃபுல்லாமே கம்மியாயிடுச்சு. சோப் போட்டால் கூட அவ்வளோ நுரை வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அது நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், இன்னும் போக போக யூஸ் பண்ணிட்டு நான் என்ன எது எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதையே வந்து இப்போ நம்ம ஆர்வம் போட்டு குடிக்கிற தண்ணியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கேன் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இது. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு மேபி இது ஒரு புது கான்செப்டாக இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட பில்டர் நம்பர், இன்டீரியர் நம்பர், சாஃப்ட்னர் பண்ணவர் மனிஷோட நம்பர், முடிஞ்ச அளவு என்னென்ன ஒர்க் பண்ணாங்களோ எல்லாரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு யாரோட ஒர்க் ஆகுது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பர்சனலாக நாங்கள் ஒரு 2 times இவங்க எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு என்ன வேணுமோ அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நான் கிருஷ்ணா பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த வீடுன்னு இல்லை சீரியஸாக சொல்கிறேன். அந்த வீடு செய்யும் போதே நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வருவோம், ஓகேவா? 1 o'clock வருவோம். 1 o'clock வந்துட்டு அந்த டார்ச் அந்த மொபைலில் இருக்க வெளிச்சம் வச்சு பார்ப்போம், ஓகே நமக்கு வந்து இது வேண்டாம், இப்படி இந்த விண்டோ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கலான்னு தோணுச்சுன்னு சொன்னால் கூட அதை வந்து நெக்ஸ்ட் டேவே மாற்றி கொடுப்பார். நம்ம சொல்லும்போது அது வந்து இல்லை இல்லை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஏன்னா நிறைய வீடு நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், பில்டர்ஸ் வந்து இல்லை இவ்வளோதான் பால்கனி சைஸ், இது இவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு. பட் எங்களுக்கு வந்து சீரியஸ்லி நாங்கள் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. என்ன கேட்டாலுமே வந்து அது ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு 10 options இருந்தாலும் கொடுப்பாங்க. 10 options இருக்குது, உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ண வைப்பாங்க. நமக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணுங்கள். பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணது எல்லாமே கார்த்தின்னு ஒரு குட்டி தம்பி, அவருமே வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுவார். ஸோ நான் முடிஞ்ச அளவு எல்லாரோட எவ்வளோ கான்டாக்ட் நம்பர்ஸ் கேதர் பண்ண முடியுமோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்களோட இந்த குட்டி ஹோம் டூர் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஹாப்பி ஸ்பேஸாக மாற்றணுங்கிறது எங்களோட ஆசை. இதில் வந்து ஃபேமிலியாக நிறைய ஹாப்பி மெமரிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை உங்களோடய ஷேர் பண்ணிவிட்டு அந்த பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக உங்களோட ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஸோ நிறைய கனவோடு இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறோம். உங்களோட எல்லாரோட லவ் அண்ட் விஷஸ் எப்பவும் போல் எங்களுக்கு தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், 99% வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கமெண்ட் செக்ஷன் நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு. அதாவது இத்தனை பேர் கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இதே எங்களோட அதே லவ் அண்ட் ஹாப்பினஸ் பாசிட்டிவிட்டி எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஃபியூச்சர் பிளாக்ஸ் வந்து இந்த வீட்டிலிருந்து வரும் ஹோப்ஃபுல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, இது இந்த ஏரியா இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இது வந்து இப்படி பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறது வரைக்கும் பாய்.